பார்ட்டி முன்னாடி டவுசர் போட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ். இப்போ வந்து பேண்ட் முன்னேறி இருக்காங்கல்ல, அப்ப கொள்கையில மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு கொள்கையில மாற்றம் இல்லை. இத்தனை நாள் அதாவது டவுசர் போடுறதுக்கே அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுன்னா நீங்க பாத்தீங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இல்லை ஏன் சொல்லுங்க. கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு கதை அப்படிங்கிற வார்த்தை ஆயிடுது. ஆனா இவங்க உண்மைத்தன்மை உரிய உரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறாங்க. ஒரு மாநிலத்தின் மீது தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராவே அவங்க கருதுனாங்க. அதான் அந்த கேரளாலேருந்து இத்தனை பெண்கள் போறாங்கன்னு சொல்றதே தவறு. சில பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அது எஃப்ஐஆர் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த உண்மையான ஒரு பெண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டணுமா இல்லையா? இதனால் வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்த திரைப்படங்கள் போகுது. வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பையுமே பெரிய அளவில் இந்த சமூகம் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ரோட்டில் நடமாடுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பையுமே சில திரைப்படத்துறையினர் வந்து கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மே மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதுங்கிறாங்க, ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போதுங்கிறாங்க. அந்த படம் பற்றின உங்களுடைய முதற்கட்ட கருத்தை. நிச்சயமாக நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க இல்லையா, நீ இஸ்லாமியர்களாக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வாழணும்னு சொன்னாவே எந்த நேரத்தில் என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்றத அந்தளவுக்கு ஒரு அச்சத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க அந்த நிலை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு படம், இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதிப்தே சென் அவர் தான் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை விபுல் சர்மா தான் வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த சுதிப்தே சென் இந்த விபுல் சர்மா உடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு உண்மை கதை, இது வந்து இந்திய மக்களுடைய காயத்தினுடைய மருந்தாக தான் இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்டர்வியூ அவர் கொடுத்த இன்டர்வியூ, பில் சர்மா கொடுத்த இன்டர்வியூ, சுபிசே சென் கொடுத்த இன்டர்வியூ, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் உள்துறை அமைச்சகம் எல்லாருக்கும் வந்து பெட்டிஷனல் எப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டீசர் ஒன்று வெளிவந்தது. சுமார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று வெளிவந்தது. அதில் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நடிகை ஆதா சர்மான்ற நடிகை தன்னை வந்து ஒரு ஷாலினி உன்னிகிருஷ்ணனாக அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் இப்போ பாத்திமா பாவா நான் இருக்கேன். ஆமாம், ஒரு இந்து பெண்ணாக இருந்து ஒரு முஸ்லீம்னா லவ் ஜிஹாத் மூலமாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த டீசரின் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து புகார் அளித்தோம். உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் பண்ணும்போது அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் இவங்ககிட்டேருந்து கடிதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுங்க. இன்றைக்கி கூட சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு ஃபைலாக இருந்தது, அது கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் அதேமாரி தான் எங்கள் ஃபைலில் என்ன எங்கள் பெட்டிஷன் என்ன பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நீங்கள் முறையாக வந்து எல்லாருக்கும் அதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே இருந்தது. இந்நிலையில் அந்த படம் வெளியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் வெளியே வருது. இப்போ அந்த விபுல் சர்மா சொல்லக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படை இது ஒரு உண்மை சம்பவம், அது இந்திய மக்களுடைய காயம், அது காயம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன். அதில் அந்த பெண் சொல்லுவாள் அந்த டீசரில் நான் வந்து ஒரு சாதாரண அந்த ஒரு இந்து பெண்ணாக இருந்தேன், என்னை வந்து என்னுடைய பேர் வந்து உன்னிகிருஷ்ணன், அதாவது ஷாலினி உன்னிகிருஷ்ணன், என்னுடைய பேர் ஷாலினி உன்னிகிருஷ்ணன், என்னை வந்து மதமாற்றம் செய்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்து என்னை வந்து இப்போ நான் பாத்திமா பாவாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கேன், நான் மட்டும் இந்த ஆப்கானிஸ்தான் சிறையில் இல்லை, என்னை போன்று இந்தியாவிலேருந்து குறிப்பாக கேரளாவிலேருந்தே மென்ஷன் பண்ணுறேன் கேரளாவிலேருந்து 32,000 பெண்கள் வந்து நாங்கள் சிறையில் இருக்கோம்,
அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாய் 32,000 கணக்கு. அதான் அது அது 32,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பெண் டீசரே அதான், அந்த டீசரை வச்சு தான் நாங்கள் இந்த வழக்கு வெளியே அப்போவே போயிட்டோம். அந்த டீசரே தடை பண்ணணும், அந்த டீசரை வெளியிட்ட சம்மந்தப்பட்ட நபர்களை கைது செய்யணும். ஏன்னா அதில் வந்து அந்த விபுல் சர்மா சொல்லும்போது சொல்கிறாரு, இது வந்து நடந்த சம்பவத்தினுடைய உண்மை விஷயம், இந்த படத்தின் மூலமாக தான் அந்த மருந்தை நாங்கள் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரளாவில் எந்த பகுதியில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், அப்படி கேரளாவில் அது நடந்தது உண்மையாக இருந்திருந்தால் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறையை பிடிங்கிட்டா உட்காந்துருக்கு. புரிஞ்சுங்களா இல்லைங்களா? என்ன பண்ணிகிட்டு இருக்கு வெளியுறவுத்துறை? அப்போது இவன் இந்த படத்தை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை நீ விதைக்கணுன்றதுக்காக நீ இந்த திரைப்படத்தை எடுக்கிற, நீ இதை வந்து உனக்கு வலதுசாரின்ற ஆர்எஸ்எஸ் பாஜக யாரோ ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், ஆனால் இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வெளியுறவு தொள்கை வெளியுறவுத்துறை கொள்கையை நீ வந்து குழி தோண்டி பாதிக்கிற. நீ ஏன் சொன்னால் சாதாரணமாக ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பிச்சு போகிறது, 32,000 பெண்கள் போனாங்கன்னு சொன்னால் அப்போ இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையோ அல்லது வெளியுறவுத்துறை செயலாளர்களோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு கவலை. ஏன்னா சாதாரண மதம் மாறி வந்து ஒருத்தவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது, லவ்ஜிகாத் மூலியமாக கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கும் வெளியுறவுத்துறைக்கும் என்ன பாய் சம்பந்தம்? இல்லை இல்லை, நானும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெண்ணு வந்து அப்படி 32,000 ஒட்டு மொத்தமாக நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30,000 பெண்கள் கூட வெளிநாட்டில் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அப்படிங்கும்போது ஒரு 32,000 பேர் அதுவும் வந்து ஆப்கானிஸ்தான் சிறையில் என்னை போன்று அடைபட்டு கிடக்கிறாங்கன்றாங்க. சரி, நீ அதை உண்மையாக வச்சுக்கோ. நீங்கள் சொல்கிற வெளியுறவுத்துறை கொள்கை வந்து தேவையில்லை, வெளியுறவுத்துறையே தேவையில்லை, இதில் அவன் போனது உண்மையாகவே இருக்கட்டும், உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் அரசு பொறுப்பேற்ற பிறகு அவங்க வந்து ஒரு இது வெளியிடறாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 148 பேர் ஆப்கானிஸ்தான் சிறையில் இருக்காங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க. அதில் சீனாவை சேர்ந்தவங்க 52 பேர், பாகிஸ்தானை சேர்ந்தவங்க 40 பேர், இப்படி கணக்கு போட்டுட்டு நேபாளை சேர்ந்தவங்க எல்லாமே போட்டு இந்தியாவை சேர்ந்த 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் 3 பேர் பெண்கள் ஒரு ஆண் இருக்காப்புல. இதை வந்து இந்திய அரசு வந்து உடனே அவங்க வந்து கூப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் டீசர் வெளியிடுறதுக்கு ஒரு 10 பிஃபோர் தான் அந்த அதாவது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அறிவிக்கிறார். அங்கே ஒட்டு மொத்தமாக அவ்வளோதான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க சிறையில். அப்படிங்கும்போதும் இந்த பெண்ணு சொல்லக்கூடிய அந்த டீசரில் வரக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 32,000 பேர் சொன்னாங்க. அப்போ 32,000 பேர்னு சொன்னால் அது இது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தயாரிப்பாளர் விபுல் சர்மா வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து இதேமாரி படம் எடுத்து நீ படம் சம்பாதிக்கக்கூடாது, நீ வெளியுறவுத்துறையை போய் சந்தித்து இந்த பிரதமரை சந்திக்கிறான், உள்துறை அமைச்சரை சந்தித்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒரு சிறந்த ஒரு தேசியவாதியினுடைய அடையாளம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுங்கிறது சிரியாவை காமிக்கிறாங்களே, சிரியாவையும் சேர்த்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதில் வந்து அந்த பெண் சொல்லும்போது நீங்கள் நல்லா கிளீனாக பாருங்கள், 32 நான் மட்டும் ஆப்கானிஸ்தான் சிறையில் இல்லை, என்னை போன்று 32,000 கேரளத்து பெண்கள் சிறுமிகள் சிறையில் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் சிறையில் தான் இருக்காங்க. ஆனால் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நாங்கள் வந்து சிரியாவுமோன்னு இது போன்ற நாடுகளில் இந்த பாலைவனத்தில் நாங்கள் மண்டிட்டு நாங்கள் சாகரமே அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் சிறையினும் போது 32,000 பேர் அவன் ஆப்கானிஸ்தான் சிறையின்னு தான் அந்த பெண் டீசர்லேயும் அழகாக தெரியும், அடுத்தும் தீர்த்தமாக சொல்லுங்க. ஆனால் இது போல் கொடுமைகளை அனுபவித்து நாங்கள் இந்த 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 பாலைவன பூமியில் நாங்கள் வந்து சாகரம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஏன் இதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்றது தான் ஒரு அது ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அது படத்தினுடைய டீசராக நான் பார்க்கல, ஏதோ ஒரு பொண்ணு உண்மை சம்பவம்ன்ற மாதிரி தான் நானே பார்த்தாங்க. ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சித்தரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் பார்க்குறேன், அது தி கேரளா ஸ்டோரின்ற திரைப்படத்தினுடைய டீசர்ன்னும் போது தான் நான் அதை உச்சநீதிமன்றத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ணிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து அது முறையாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நான் அந்த படத்தை விட்டுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அதன் பிறகு வந்து ஏன்னா அப்போ வந்து கேரளா அரசு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மற்றும் முற்போக்கு சிந்தனை எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு ஒரு மாநிலத்தின் மீது தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராகவே அவங்க கருதுனாங்க. அதுவும் அந்த கேரளாவிலேருந்து இத்தனை பெண்கள் போகிறாங்கன்னு சொல்கிறதே தவறு அப்படின்றது தான் அந்த படம். அப்போது இந்த வன்மத்தை கக்குவது என்பது இவங்களுக்கு புதுசு இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி காஷ்மீர் ஃபைல் பார்த்துருப்பீங்க, அதை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. பண்டிட்டுக்கும் முஸ்லீம்களுக்கு சண்டை வந்த மாதிரியும் அந்த அந்த அதனால் வந்து பண்டிட்டுகள் ஏராளமான பேர் கொல்லப்பட்டுவார். நான் என்ன சொல்கிறேன், அது 98 நடந்த சம்பவம், அதை தான் அந்த தி காஷ்மீர் ஃபைலில் வந்து கொண்டு வராங்க. அதே 98 எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி ராஜஸ்தானை சேர்ந்த ரமேஷ் பாவ் என்ற ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால்
இதில் ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாரு, பண்டிட்டுகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க 98 நடந்த அந்த கொலை அப்படின்னு கேட்கும்போது அதை க்ளீனாக ஆர்டிஐயில் மூலமாக கொடுத்துட்டான். என்னன்னு சொன்னீங்கன்னா 98 பேர் தான் வந்து 96 பேர் தான் பண்டிட்டுகள் இருந்தாங்க, மற்றவங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான். 1000 மேற்பட்டவர் நாடாளுமன்றத்திலேயே கூட அது பேசப்பொருளாக மாறலாச்சு. ஆனால் 98 பேர் தான் முஸ்லீம்கள், அது பண்டிட்டுகள் இறந்தாங்க அந்த கலவரத்தில், மற்றும் 1000 இஸ்லாமியர்கள் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எது பெருசு எது பெருசு? ஆனால் அதில் முஸ்லீம்கள் இருந்து தான் இந்த காஷ்மீர் ஃபைலில் ஒரு இடத்துல கூட காட்டலை, முழுக்க முழுக்க பண்டிட்டுகள் இருந்தாகவும் பண்டிட்டுகள் கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் காட்டு. அது போன்ற ஒரு கொடுமையான ஒரு இரு சமூகத்துக்கு நடுப்புற ஒரு வன்மத்தை தூண்டக்கூடிய ஒரு திரைப்படத்தை பிரதமர் நரேந்திர மோடியே, நாட்டினுடைய பிரதமரே வந்து அதை துவக்கி வச்சு எல்லா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆகி. இல்லை, இது பிரதமருக்கும் அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து பார்க்கும்போது நான் கூட ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற மாதிரி ஒருவேளை இதுக்கு பேர் கேரளா ஃபைல்ஸ்ன்னு இருக்குமோ அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன ஸ்ட்ரக் இருந்தது, என்னென்னா இந்த கேரளா ஸ்டோரின்னு வச்சுருக்காங்க. ஒரு செகண்ட் யோசிக்கிறேன், நம்ம சொல்கிறது சரியா தப்பான்னு எனக்கே ஒரு டவுட். அது என்னென்னா கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு கதை அப்படிங்கிற வார்த்தை ஆயிடுது. ஆனா இவங்க உண்மைத்தன்மை உரிய உரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறாங்களே. நான் சொல்றேன், உண்மைத்தன்மைன்னு சொன்னா நீ வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட துறையை சந்திச்சு இது இப்படி நடக்குது இதை தடுக்கணும், ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குங்க, முஸ்லீம் கிட்டே அதிகாரம் இருக்கு. இவங்க திரைத்துறையில இவங்களை அனுமதி வாங்குறதுக்காகவே இதுக்கோட பேரை இந்த கேரளா ஸ்டோரின்னு வச்சிருக்காங்களோ? இல்லை, இன்னைக்கு கேரளா ஸ்டோரின்னு போடுவாங்க, நாளைக்கு வந்து விவாதங்கள் எடுத்து வரும்போது இதை வந்து ஆதாரம் சொல்லி எடுத்து காட்டுவானுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இதை கேரளா ஸ்டோரியே ஆக்கிடுவானுங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா விஷயம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னுவான். இல்லைனா ஆதாரம் எடுத்து போடாதுன்னு சொன்னா இதை தூக்கி காட்டுவான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை முதன்மைப்படுத்தி செய்திகளை பெருசாக்குவாங்க. பெருசாக்கும்போது அதனால அவன் சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே இதை தொடர்ந்து இவங்க கட்டமைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் பாருங்கள், முகலாய அரசர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இவங்க கட்டமைச்சு இன்னவரையும் கட்டமைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பொய்ப்புத்தலாட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதேமாரி தான். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் நான் அந்த கேரளா ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறேன். நீங்கள் ஸ்டோரின்றதுனால அது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த கதை கூட ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய விஷயம் என்ன அவசியம் என்ன இருக்குது? அது ஒரு குறிப்பிட்ட சமூக நோக்கி அது ஒரு என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கேரளாவில் ஏதாவது ரொம்ப கொடூரமான காட்சிகள்லாம் அந்த டீசரில் வந்து இருந்தது. உடல் உறுப்புகள் வெட்டுற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண்ணாக இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து மதம் மாற்றம் நிகழ்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் லவ்ஜி காத்துன்னு வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள நாடு கடத்தக்கூடிய நிகழ்வுகள், அது மூலிமா வந்து தீவிரவாத நடவடிக்கைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அதில் வந்து சொருகி ஒரு பெரிய வந்து ஒரு திரைத்துறையை ஒரு ஃப்ரேமில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு பதிலாக ரொம்ப ஆக்வர்டான ஒரு விஷயத்தை வந்து காட்டி ஒரு சமூகத்தை மட்டும் இந்த சமூகத்திலேருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அப்படிங்கிறது இந்த திரைத்துறையினருக்கு எப்போலேருந்து இருக்குது? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைலும் தி கேரளா ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இது திரைத்துறையினர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இது ஒட்டுமொத்த பாஜக அரசினுடைய திட்டமிடல்னு நான் சொல்லுவேன். ஏன் சொன்னால் இப்போ கர்நாடகா தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் என்ன சொல்லுவது, பாஜக ஜெயிக்கலன்னா இங்கெல்லாம் ரத்தார் தான் ஓடும், கலவரம் நடக்கும்னு சொல்லி உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு. அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நாடு முழுக்க, ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் என்பது எதுவுமே இல்லை. அந்த கொள்கை கோட்பாடு அற்ற ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டை ஆண்டிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ அவங்களால என்ன பண்ணால் இது போன்ற வன்மத்தை புகுத்தி இந்த வன்மத்தின் மூலிமா இரு சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலிமா நாங்கள் ஆட்சி அதிகாரம் தக்க வச்சுக்கணுன்றது அவங்களுடைய திட்டம். இந்த 8 அவங்க என்ன சாதிச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அது பாமர மக்கள் கிட்ட கேட்டாலும் ஒன்றுமே இல்லை, விலைவாசி உயர்வு ஏறினது தான் மிச்சமே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது இந்த கேரளா ஸ்டோரி, இந்த காஷ்மீர் ஃபைல், இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு யுகம் ஒரு இது மாதிரி பயன்படுத்துறதை நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். ஏன் சொன்னால் சென்சர் போர்டு எப்படி வெளியிட்டது 32,000 பெண்கள்? இப்போ நான் வந்து அதான் கேள்வியை எழுப்பியிருக்கேன், வெளியுறவுத்துறை இதுக்கு வந்து இது சம்பவம் நடந்து உண்மையாக இருந்தால் ஏன் வெளியுறவுத்துறை அமைதியாக இருக்குது? இப்போ நீங்கள் நேரம் அவங்களுடைய படையை இறக்கியிருக்கணுங்களா, இங்கே என்ன நடந்திருக்குங்கிற ஆனால் இன்னொரு வரல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கு அதெல்லாம் திட்டமில்லை, ஒரு வன்மத்தை கட்டிடும்,
அது மக்கள் மத்தியில் விவாத பொருள் ஆகட்டும், அதன் பிறகு பார்த்துக்கலாம். அதனால் கலவரம் வந்ததோ அதனால் அந்த சமூகத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்தால் வரட்டுமே அப்படின்றது தான் ஒரு இது. இதுக்கு வந்து பாருங்கள், சென்சார் போர்டு ஓகே பண்ணதுன்னா எவ்வளோ ஒரு கீழ் தரமா. அப்போ சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாடு? மத்திய அரசு நினச்சா இதை வந்து உடனே தடை பண்ணலாம். இப்போ மத்திய அரசே வந்து பச்சை கொடி இது பண்ணி வரவேற்கக்கூடிய நிலையை தான் இருக்குது. காரணம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் ஃபைல் மாதிரி. இப்போ இந்த திரைப்படமும் அப்படி தான் இருக்குது. விபுல் ஷா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட டேரக்டர் வந்து இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரெண்டாவது உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் சில பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அது எஃப்ஐஆர் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த உண்மையான ஒரு பெண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டணுமா இல்லையா? ஆ, அதான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிற, எனக்கு நிறைய தகவல் வந்து நீ இன்னும் புடிங்கிட்டு உட்காந்துருக்கேன், நீ ஏன் திரைப்படம் எடுத்து பணம் சம்பாதிக்க பார்க்குற, ஒரு வன்மத்தை கக்கி நீ சம்மந்தப்பட்ட யாரா? இப்போ தடாரகமே ஒரு பொண்ணை இப்படி பண்ணியிருந்தானே, நீ உடனே கம்ப்ளைண்ட் கொடு, புகார் கொடு இல்லையா? சட்டம் ஒழுங்கு நீதியே உங்ககிட்ட இருக்குது, சட்டம் ஒழுங்கு அரசு எல்லாம் உங்கள் கட்டுப்பாடு தானே இருக்கு. அப்போ எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க? எங்ககிட்ட எதுவுமே இல்லை, முஸ்லீம்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதாவது ஊடகம் இல்லை, நீதித்துறை இல்லை, காவல்துறை இல்லை, இராணுவம் இல்லை, எதுவுமே எங்கிட்ட அரசு கட்டுப்பாடு எதுவுமே இல்லைன்னு போது உங்ககிட்ட அத்தனை இருந்தும் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? உடனே நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவர் மீது கைது பண்ணலாம். அப்போ நீங்கள் அதை பண்ணாலும் இப்படி ஒரு வன்மத்தை கக்கிறதுக்கு அதுக்கு வந்து சென்சார் போர்டு ஓகே பண்ணுதுன்னு சொன்னால் நிச்சயமாக இவங்க வந்து மலமரில் ஏறிட்டு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதனால் வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்த திரைப்படங்கள் போகுது. அது அதே நேரத்தில் வந்து இந்தியாவுடைய வந்து வெளிநாட்டு மக்கள் பார்க்கும்போது என்னடா இப்படி வந்து இந்தியாவிலேருந்து சர்வசாதாரணமாக யார் வேணால் கடத்திட்டு வரலாம் போல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வெளியே உலகத்துக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல கேரள அரசினுடைய செயல்பாடு எப்படி ரொம்ப இருக்குது? குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்யூனிஸ்டுகளாகட்டும், கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிஸ் ஆகட்டும், அவங்களுடைய மனதெல்லாம் எந்தளவுக்கு வந்து பாதிக்கப்படும்? அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இவர் முதல்வரே சொல்லிட்டார், இது வந்து ஒரு வன்மமான ஒரு செயல், இப்படி ஒரு சம்பவமே நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி இவங்க திரைப்படத்தை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் உட்பட நிறைய பேர்கிட்ட நானும் பேசினேன். பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ கேரளாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் தென் மாநிலங்களில் பாஜக எப்படியாவது கால் உண்ணும்னு நினைக்கிது. அப்படி இருக்கும்போது இப்போ கேரளாவில் வந்து அவங்களால அது ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இந்த நிலைப்பாடு தான் இருக்குது. இதை மீறி அவங்களால வரணும்னு சொன்னால் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போது இன்பிட்வீன் இவங்க வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து பிளவு பண்ணால் தான் அந்த இடத்துல அவங்களால ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர முடியும். பிஜேபியால் அதுக்காக இவங்க செய்கிற ஒரு திட்டமிடல் தான் இந்த தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் க்ளீனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ காஷ்மீரில் பண்ணாங்க, கர்நாடகாவில் சில குழப்பங்கள் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இலவசமே வேண்டாம் சொல்லி இப்போ இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து இப்போ இந்த மாதிரி படம் மூலிமா பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் படம் மூலிமா பண்ணாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இடையில அண்ணாமலை வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் ஒரு பொண்ணு மதம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஒரு புகார்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதுவும் முறியடிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மதம் மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி ஒரு பேப்பரில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருந்தது. இப்படி மதம் மாற்றத்தை அடிப்படையாக வச்சு பாஜக வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறதுக்கு பின்னாடி அரசியல் மட்டும்தான் காரணமா? வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். அவங்க வந்து கொள்கை இல்லை, அரசுக்கு எந்த கொள்கையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசுடைய கொள்கை என்ன? ஒன்றுமே இல்லை. இல்லையே, டவுசர் போட்டு இப்போ பேண்டா மாற்றிட்டாங்களே, அதுதான் கொள்கையா? இப்போ திராவிட கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது, திமுகவுக்கு ஒரு கொள்கை, அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எல்லா கட்சி அரசியல் கட்சிக்கும் கொள்கை இருக்குது. அதேமாரி சமூக ரீதியான அமைப்புகளுக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கும், ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பயிலாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பயிலாக இருக்குது? ஒன்றுமே இல்லை. இல்லை பாய், முன்னாடி டவுசர் போட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ், இப்போ வந்து பேண்ட் முன்னேறி இருக்காங்கல்ல, அப்போ கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டானா? கொள்கையில் மாற்றம் இல்லை, இத்தனை நாளாக அதாவது டவுசர் போடுறதுக்கே அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கு? ஏன் சொன்னால் ராமர் கோயில் பிரச்சனை எடுத்தாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. அவங்க ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்ன பவன் மசி எப்போ கட்டியிருக்கலாம் அவங்க? ஆனால் இந்த ராமர் கோயில் பிரச்சனையும் ஒவ்வொரு வருஷமாக எடுக்கணும், அதன் மூலயமா வந்து இந்தியா முழுக்க ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செங்கல் ஊர்வலம் ஊர்வலம்
அந்த ஊர்களும் இந்த ஊர்களும் இப்படி போயிட்டே இருந்து இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறாங்க இல்லையா, கட்டிட்டு முடிஞ்சப்போ அவங்களுடைய இது கொள்கை வந்து முடிஞ்சு இல்லை, அடுத்தது கேனுவாபி பள்ளி வாசல் விஷயத்துக்கு வராங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ராமநவமி ஊர்வலம்னு சொல்லி நடத்தி பள்ளி வாசலுக்கு முன்னாடி பள்ளிவாசல்கள்லாம் வந்து முஸ்லீம் இது கோயில்களில் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. வட மாநிலங்களை எல்லாமே தொடர்ந்து நடத்திட்டு வராங்கன்னு போது அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, அந்த கொள்கை இல்லைன்னு போது இப்போ ராமர் கோயில் விஷயத்தை மக்கள் மத்தியில் இன்னைக்கு எடுபடாது. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து நகர்த்துறாங்க. இப்போ பாருங்க பட்டவர்த்தமாக வந்து கர்நாடகாவில் வந்து முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு ஒரு ஓட்டு கூட தேவையில்லை, முஸ்லீம்களுடைய கொடுத்திருந்த அந்த 4% இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டோம், அது நாங்கள் அடுத்த ஆட்சி வந்து அது தொடருவோம். இப்படி வந்து அமித்ஷா வந்து ஒரு உள்துறை அமைச்சருங்க, யாரும் 3% இல்லை. ஓகே, மலையாள திரைப்பட இயக்குநரும் கேரள திரைத்துறை தொழிலாளர் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணன் இந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து கேரளா ஸ்டோரி திரைப்படம் குறித்து தன்னோட கவனத்துக்கு வந்திருக்கு, அதே நேரத்தில் மே தினம் கூட்டத்தில் இது தொடர்பாக நாங்கள் விவாதிச்சு பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மே தினமும் முடிஞ்சிருச்சு, 5ஆம் தேதி வரப்போகுது. தியேட்டரில் நம்ம திரையிடுறதை தடுத்தாலுமே ஓடிடியில் திரையிடுறதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க? நிச்சயம் அதான் இது வந்து என்ன சொன்ன இந்த கேரளாஸ்டோரிக்கு எதிராக நிச்சயம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து எப்படி வந்து என்ஆர்சி என்ஐசிஏக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து இந்திய முஸ்லீம்கள் எடுத்தாங்களோ அதே நிலையை வந்து கேரளா ஸ்டோரிக்கு எடுத்தால் தான் இன்னொரு ஸ்டோரி வராமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஏதாவது ஒன்று இவங்க வந்து வன்மத்தை கக்கி இது போன்ற திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் திரைப்படத்தில் முஸ்லீம்களை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக அல்லது சமூக விரோதியாக காட்டினாங்கன்னா சென்சார் உடனே ஓகே பண்ணிவிடுவான். அப்படி காட்டிகிட்டே இருந்தவங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கடுமையான எதிர்ப்புக்கு வர 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 இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை அவங்க வந்து நகராங்க. ஆனால் சொல்கிறேன், மதம் மாற்றம் யாருங்க பண்ண முடியும், உங்களை என் மதத்துக்கு கொண்டு வர முடியாது, என்ன உங்கள் மதத்துக்கு கொண்டு போக முடியாது. இல்லை அந்தளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, முட்டாள்கள் இல்லை. மனம் மாற்றம், அவன் ஒருத்தன் வந்து நான் ஒருத்தன் பேசி ஒருத்தன் மதம் மாற்றம் எப்படி மாற்ற முடியும், அதெல்லாம் முட்டாள்தான். மதம் மாற்றம் என்ற அந்த சொல்லாடலை என்னை பொறுத்தவரையிலையும் அது ஒரு வெறுக்கக்கூடிய சொல்லுது. ஏன்னா யாரையும் மதம் மாற்ற முடியாது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இந்துவாக இருக்கேன், நீங்கள் வந்து முஸ்லீமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எதோ பேசி உங்கள் திறமையை என்னை மாற்றிட்டீங்கன்னா கூட நீங்கள் சொன்னதுனால நீங்கள் பேசுறதுனால நான் ஒன்றா சரின்னு சொல்லாமல் தவிர என்னுடைய மனசு மாறவே மாறாதீங்க. புரியுதுங்களா? மனசு தான் மாறணும், மெயின் மனசு தான். ஒருத்தவங்க ஒவ்வொருத்தனுக்கும் என் பேரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து தொப்பி போட வச்சுலாம் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் முஸ்லீமாக்கினீங்க, ஆனாலும் என்னுடைய மனசு வந்து என்னுடைய நான் என்ன இது பண்ணிட்டு இருந்தாலும் அதை தான் பின்பற்ற தோணும். அப்படிமேட்டா விருப்பம் சார்ந்தது, கொள்கை சார்ந்தது, கோட்பாடு சார்ந்தது, தத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய பிடிப்பு சார்ந்தது. அவங்க தேடக்கூடிய ஒரு விஷயம் அதில் கிடைக்கும் போது அதில் அவங்களுடைய நாட்டம் போகுது. இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து முஸ்லீம்களை மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து திரைப்பட வாயிலாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் வந்து போயிருக்கீங்க, ஆனால் நியாயம் கிடைக்காத பற்றி கடைசியை வந்து மக்கள் மன்றத்தை நாட்டுறதா முடிவு பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் வந்து இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை பற்றின உங்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய நிலைப்பாடாக சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பதிலளிச்சிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்காக பிரசாத் சிக்னேச்சர் நன்றி தெரிவிச்சுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.